இடக்கலையும் பின்கலையும் ஒன்றுபட்டால் என்ன நன்மைகள் என்று ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய பதஞ்சலி தேவாய நம, சிவய பதஞ்சலி தேவாய நம, சிவய அகத்தீசாய நம, சிவய அகத்தீசாய நம, சிவய கரூர் தேவாய நம, சிவய கரூர் தேவாய நம, சிவய ராமலிங்க தேவாய நம, சிவய ராமலிங்க தேவாய நம. இந்த நான்கு மந்திரங்கள் தான், இந்த நான்கு மந்திரங்களை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு விஷய சிந்துகளாலும் துஷ்ட சிந்துகளாலும் இடையூறு வராது என்பது மகான் வாக்கு. யார் நாமத்தை சொன்னாலும் சரி, அத்தனை மந்திரங்கள் தான். இப்போ அகத்தீசாய் என்றாலும் சரி, நந்தீசா என்றாலும், திருமலை தேவா என்றாலும், திஞ்ஞான சம்பந்தர் என்றாலும், மந்திரத்து மந்திரம் அவர்கள் தான். மந்திரம் என்பதே உள்ளே எழும் ஓசை. இடகளையும் பெண்களையும் ஒன்றுபட்டால் உள்ள ஓங்காரம் ஓங்கார சத்தம் கேட்கும், அதான் மந்திரம். அந்த வாய்ப்பு பெற்றவங்க தான் ஞானிகள் எல்லாம். இடகளையும் பெண்களையும் சுழிமொழி ஒடுங்க வேண்டும். ஒடுங்கிவிட்டால் அது ஆற்றல், அதோடைய ஆற்றலை பற்றி சொல்ல முடியாது, சொல்லவே சொல்ல உண்டாவது பெருமை முடியாது. அந்த ஆற்றலை பெற்றவர் தான் ஞானிகள். இடகளையும் பெண்களையும் இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் சேர்த்து சுழிமொழி செலுத்தி விட்டால் ஓம் என்ற சத்தம் கேட்கும், அது மந்திரம். அது என்ன செய்யும்? அந்த மந்திரம் தாய் தந்தை அடுத்த காமதேகத்தை கெடுத்துவிடும். தாய் தந்தை அடுத்த காமதேகத்தை அறுத்துவிடும், களிபெருக்கும். அந்த வாய்ப்பு பெற்ற அதுதான் மந்திரம். அதை அடைவதற்கு தான் நாமெல்லாம் பாடுபட வேண்டும். ஞானிகள் அதை அடைந்திருக்கிறார்கள். எப்படி அடைந்திருக்கிறார்கள்? ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து. அவர் எப்படி பூஜை செய்தார்? ஆசான் சுப்பிரமணியரை உரிய தியானம் செய்து அந்த வாய்ப்பை பெற்றார். அதுதான் யக்கியத்தில் பிறந்த யோகின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியனுடைய கருணையினால்தான் அதுக்கு அகத்தீச சித்தி பெற்றார். சித்தி என்பதே இதுதான், வாசி வசப்படுதல் தான். வாசி வசப்பட்டால் தான் தேக குற்றம் நீங்கும். தேக குற்றம் நீங்கினால்தான் மனமாசி நீங்கும். மனமாசி நீங்கினால்தான் பிறவி ஏற்று போகும். அப்போ தேக குற்றமே மனமாசாக மாறும், மனமாசை பிறவி காரணமாகும். அப்போ மனமாசு தேக குற்றத்தை நீக்குவது வாசி வசப்படுதல். அதுக்கு உபாயம் பக்தி தான், பக்தி கலந்த யோகம். அந்த பக்தி கலந்த யோகம் செய்தால்தான் வாசி வசப்படும். அவர்கள் யாருக்கு அந்த வாய்ப்பு தருகிறார்கள்? பொலாலை மறுத்தும், பசிய தேலைகள் பசியாற்றியும் பண்புலனாக வாழ வேண்டும். அவர்கள் தான் அந்த வாய்ப்பு தருவார்கள். புலால் உணவு நீக்கியும் பசி தேலைகள் பசியாற்றியும் தினம் தியானம் செய்ய வேண்டும். நாமஜபம் செய்ய வேண்டும். நாமஜபம் செய்வதனால் என்ன நன்மை? என்ன கேட்க வேண்டும் நாமஜபத்து? இப்போ நான்கு நாம சொன்னோம். சிவாய பதஞ்சலி தேவாய நம, சிவாய சிவாய அகத்தீசாய நம, சிவாய ராமலிங்க தேவாய நம, சிவாய கரூர் தேவன் சொன்னோம். எதுக்கு என் தானாம சொன்னுன்னு கேட்டாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.